இப்படி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வேரிகோஸ் வீன் பற்றி, அதாவது நிறைய பேர் வந்து இந்த காலில் வந்து நிறைய பேர் வந்து நரம்பு பிடைக்கிறதுனால நிறைய பேர் வந்து இந்தியன் ஆர்மியில் ரிஜெக்ட் ஆகிறாங்க. அதுக்கு அதனால அது உன்னோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். ஓகேவா? இது வந்து எந்த மாதிரி சொல்யூஷன் இருக்கலாம், எந்த மாதிரி வந்து என்னுடைய தாக்கம் எப்படி இருக்கும், இதனால என்ன விளைவுகள், எல்லாமே ரொம்ப கிளியராக பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு வந்து வேரிகோஸ் வீன் இந்த நோய் இருக்குது அப்படின்னா, இது வந்து இந்த இடத்துலையும் ஸ்டார்ட் ஆகலாம். ஓகேவா? நீங்கள் இந்த இமேஜை பார்த்துருக்கும்போது இந்த இடத்துலையும் ஸ்டார்ட் ஆகலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி உங்களுடைய தொடைக்க மேலே, ஓகேவா, அதாவது இந்த காலுக்கு கொஞ்சம் மேலேயும் இந்த மாதிரி வந்து இந்த நரம்புகளை வந்து பிடச்சிக்கிட்டே இருக்கலாம். ஓகேவா? நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இது ஏன் இப்போ இந்த வீடியோ நான் இப்போ இவ்வளோ அர்ஜென்ட்டாக போடுறேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து வேரிகோஸ் வீனுக்கும் சாதா வீன்ஸுக்கும் வந்து நிறைய பேர் டிஃப்ரென்ஸ் இல்லாமலே நிறைய பேர் இருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கணும், நல்லா ரன்னிங் பண்ணுறவங்களும் சரி, நல்லா காலுக்கெல்லாம் நிறைய பேர் ஒர்க் அவுட் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து நரம்புகள் பிடைக்க தான் செய்யும். ஓகேவா? ஆனால் அதுக்கு பேர் வந்து வேரிகோஸ் வீன் அந்த நோய் கிடையாது. ஓகேவா? அது வந்து சாதாவே வந்து நரம்புகள் பிடைச்சி வேறதான். பட் நீங்கள் வந்து அதையும் நீங்கள் வந்து வேரிகோஸ் வீன் வந்து நீங்கள் வந்து நினைக்கக்கூடாது. ஓகேவா? நீங்கள் இந்த இமேஜஸ் பார்க்கும்போதே தெரியும். நீங்கள் வந்து அதாவது நான் காட்டித்தரேன், நீங்கள் இந்த இமேஜஸ் பாருங்கள், இல்லை இந்த இமேஜஸ் பாருங்கள். இந்த மாதிரி வந்து காலுகள் உங்களுடைய சேஞ்சஸ் இருந்ததா மட்டும்தான் உங்களுக்கு அந்தந்த நோய். ஓகேவா? இந்த சேஞ்சஸை பாருங்கள், ஸ்டேஜஸ் ஆஃப் வேரிகோஸ் வீன்ஸ் பார்க்கும்போது இந்த ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்டேஜஸ் இருக்குது. இதை பார்க்கும்போது கொஞ்சம் கிளியராக இருக்கும். ஃபஸ்ட்டு பாருங்கள், சாதாவே இருக்குது. இந்த மாதிரி வந்து அதாவது உங்களுடைய முட்டுக்கு மேலே தொடன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த தொடைக்கு பின்னால் இருந்து வரக்கூடிய ஒரு சில சியோலைட்ங்கிற ஒரு மசில்னால் வரக்கூடிய இதுதான். ஓகேவா? தென் இது எதனால் வருது பார்த்தீங்க அப்படின்னா, இது மேக்ஸிமம் வந்து பாய்க்கும் வரலாம், கேர்ள்ஸும் ரெண்டு பேருக்குமே வரலாம். இது எதனால் வருது பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து பிளட் ஓவராக வந்து சர்க்குலேஷன்ஸ் வந்து நம்மளோட ஹார்ட்டுக்கு வந்து பம்ப் ஆகாததுனால தான் இது வந்து நடக்குது. இது எதனாலனா, நம்ம வந்து எப்போதுமே வந்து நிறைய பேர் வந்து இருந்துகிட்டே நிறைய வேலைகளை பண்ணுவாங்க, நின்றுட்டே நிறைய நேரம் வந்து வேலைகள் பண்ணுறதுனால தான் இந்த நோய் வந்து வருது. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஹெரிடேட்டரி டிசீஸ் ஆகுது, அதாவது பரம்பரை நோய்னு இதை சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது உங்களுடைய தாத்தா பாட்டி உங்கள் அம்மா அப்பா இந்த மாதிரி அந்த தொடர்ச்சியாக வந்து இந்த நோய் இருந்தது அப்படின்னா உங்களுக்கும் இந்த நோய் வந்து வரக்கான சான்சஸ் இருக்குது. பட் நீங்கள் என்ன நினைக்கணும், நீங்கள் வந்து இதை க்யூர் பண்ணணும் அப்படின்னா, இது வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்டேஜ் வரைக்கும் வந்துட்டு அப்படின்னா நீங்கள் வந்து இதை க்யூர் பண்ண முடியாது. நீங்கள் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் நோய் இருந்தது அப்படின்னா உடனே வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து பயப்பட வேண்டிய தேவையில்லை அப்படின்னா, நிறைய பேர் வந்து சாதா வீன்ஸையே நீங்கள் நிறைய பேர் வந்து வேரிகோஸ் வீன்ஸாக நினச்சி ரொம்ப பயப்பட்டு இருக்கீங்க. அது கிடையவே கிடையாது. அப்படி ஏதாச்சும் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் இதில் இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் உடனே ஹாஸ்பிட்டல் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதை நினச்சி நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையில்லை. பட் நீங்கள் இந்த நோய் இருந்தது அப்படின்னா ஆர்மியில் நீங்கள் கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆவீங்க. ஓகேவா? நீங்கள் வந்து மெடிக்கல் வந்து வேரிகோஸ் வீன்ஸ் அந்த நோய் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ரிஜெக்ட், அது மட்டும் கன்ஃபார்ம். ஓகேவா? ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, இதனால அதான் இந்த பர்பஸ்க்காக தான் வீடியோ போனேன். டிஃப்ரென்ஸ் அதான் உங்களுக்கு வந்து வேரிகோஸ் வீன்ஸ் எதனால் வருதுன்னு எல்லா நரம்புகளும் வேரிகோஸ் வீன் கிடையாதுங்கிறத ப்ரூஃப் பண்ணக்கு தான் இந்த மாதிரி நான் வீடியோ போட்டேன். ஓகேவா? இந்த வீடியோ புரிஞ்சப்பனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தென் பாருங்கள், இந்த மாதிரி சேஞ்சஸ் பார்க்கும்போதே உங்களுக்கு என்ன தோணுது, அதாவது இது மேக்ஸிமம் வந்து ஒரு 100 ஒரு ஆள் வர மாதிரி இருக்கும் நம்மளுடைய யூத் ரேஞ்சில். ஓகேவா? ரெண்டாவது, பட் நீங்கள் வந்து வயசான காலம் ஆகும்போது ஒரு 40-50 இந்த ரேஞ்செல்லாம் வரும்போது நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஜாஸ்தியாக வரும். ஓகேவா? ஏன்னா அவங்க வந்து வேலைகள் அப்படி அவங்களோட வேலைகள் வந்து நின்று நிறைய டைம் நிற்கிற மாதிரி, அதாவது இந்தியன் ஆர்மியில் வேலை செய்கிறதுனால இருந்தாலும் சரி, நின்றுக்கிட்டே நிறைய வேலைகள் பார்க்குறதுனால அந்த அதாவது நம்மளுடைய பிளட் சர்க்குலேஷன்ஸ் வந்து ஹார்ட்டுக்கு அதிகமாக பம்ப் ஆகிறதுனால நம்மளுடைய காலையிலே வந்து தேங்கி நின்று அதே வந்து ஒரு சில நாட்கள் கழித்து அது நரம்புகள் பிடைச்சி அதே நமக்கு மிகப்பெரிய ஒரு நோயாட்டும் வரலாம். ஓகேவா? இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கணும், அதாவது நீங்கள் சாதா வீன்ஸு வேரிகோஸ் வீன்ஸுக்கும் அந்த டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்க தான் இந்த வீடியோ போடுங்க. ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் சேரும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? டவுட் உங்களுக்கு கிளியர் ஆகிடுச்சா? அப்படியே ஒரு கமெண்ட்டை போட்டுட்டு போங்க. ஓகேவா?